11th standard, chapter 7, exercise 7.1, question number 7. If a equal 4, 2, minus 1, x and such that a minus 2i into a minus 3i equal to 0, find the value of x. So, a அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ் ஈக்குவல் என்னன்னு சொன்னாங்க, ஜீரோன்னு சொன்னாங்களா. அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணுறேன், ஏ மைனஸ் டூ ஐ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ 4 2 மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஐ. இங்கே 2x2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. அப்போ யூனிட் மேட்ரிக்ஸில் நம்ம என்ன எடுக்கணும், 2x2 மேட்ரிக்ஸ் தான் எடுக்கணும். ஸோ 1 0 0 1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் 2-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ ப்ளஸ் இருக்கும். ஸோ மைனஸ் 2 0 0 மைனஸ் 2. இப்போ ஏ மைனஸ் 2 ஐ, ஸோ வேல்யூஸை ஆட் பண்ணுங்கள். அப்போ 4 மைனஸ் 2, 2 ப்ளஸ் 0, மைனஸ் 1 ப்ளஸ் 0, அடுத்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மைனஸ் 0 கிடையாது, ப்ளஸ் 0. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஏ மைனஸ் 2i ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது ஏ மைனஸ் 2i. அப்போ இதே போல் ஏ மைனஸ் 3i என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ மைனஸ் 3i கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூ மைனஸ் 3 இன்ட்டு ஐயோட டேர்ம்ஸ், இந்த மைனஸ் 3-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ ப்ளஸ் ஆகும். ஸோ மைனஸ் 3 0 0 மைனஸ் 3. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மைனஸ் 3, 2 மைனஸ் 0, மைனஸ் 1 மைனஸ் 0, எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ ஏ மைனஸ் 3i ஈக்குவல் டு 4 மைனஸ் 3 1, 2 மைனஸ் 0 2, மைனஸ் 1 மைனஸ் 0 மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்குது. இது ஏ மைனஸ் 3i. இந்த ஏ மைனஸ் 3i அண்ட் ஏ மைனஸ் 2i மல்டிபிள் பண்ணால் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அவங்களே கண்டிஷன் கொடுத்தாங்க. அந்த கண்டிஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம், ஈக்குவல் டு 0. இப்போ இதை ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 0க்கு பதிலாக நான் 0 மேட்ரிக்ஸ் 0 0 0 0 எல்லாமே எடுத்துருக்கேன். ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 2 மைனஸ் 2, அடுத்து 4 ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட்டோ, எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணிடுறேன், 2 × 2 = 4, 2 × x-3. அடுத்து செகண்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அதே செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணுறேன், மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 0 0 0. ஸோ இப்போ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட்டு சிம்பிளி பண்ணணும். 2 மைனஸ் 2 0, 4 ப்ளஸ் 2-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 2x-6. அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 1-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து மைனஸ் 2 ப்ளஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 2-ஐ எக்ஸ் மைனஸ் 3-ஐ மல்டிபிள் பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x + 6 ஈக்குவல் டு 0 0 0 0. ஸோ இந்த டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூஸை நம்ம சிம்பிளை பண்ணணும். ஸோ சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 2x-2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x + 4 ஈக்குவல் டு 0 0 0 0. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஈக்குவேட்டிங் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ், கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ், என்ட்ரிஸ்ன்னு சொன்னால் சரி எலமெண்ட்ஸ்னு சொன்னால். ஸோ மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா இதில் இருக்கிற என்ட்ரிஸ் ஆர் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ இப்போ ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 2x-2 = 0. அப்போ அடுத்த வேல்யூ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 = 0. அப்போ 2x = 2, அப்போ x = 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 1 வரும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, x = 1. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தான் கிடைக்குது, 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது, சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 4. ஸோ ப்ராடக்ட் வேல்யூ 4, அதை ஆட் பண்ணால் மைனஸ் 5 கிடைக்கணும். அப்போ மைனஸ் 4 மைனஸ் 1. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 4 = 0 அண்டு எக்ஸ் மைனஸ் 1 = 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிடைக்குது அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. ஸோ இதில் எது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அலோன் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன் ஏ மைனஸ் 2i இன்ட்டு ஏ மைனஸ் 3i ஈக்குவல் டு 0. தேங்க்யூ.